குருஜி வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் பவித்ரா நான் ஹஸ்பண்டுக்காக கேட்கணும் சரிங்கம்மா அவருடைய பெயர் சொல்லுங்கம்மா கார்த்திகேயன் அவருடைய பிறந்த தேதிமா 461987 ஓகேமா 461987 அ பிறந்த நேரம்மா 352 pm 352 pm ஓகே அவருடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா ராசி சிம்ம ராசி பூர நட்சத்திரம் லக்னம் துலா லக்னம் வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்கம்மா தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட இருப்பீங்கம்மா சந்தோஷம் குருஜி பூர நட்சத்திரம் சிம்ம ராசி துலா லக்னமா ஆமா குருஜி முதல்ல உங்க காரணம் அவருடைய பேரு அர்த்தம் என்ன கார்த்திகேயனுக்கு அர்த்தம் என்ன முருகரோட பெயர் முருகரோட பேர் எதனால வந்தது கார்த்திகேயன் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் அதனால கரெக்ட் உங்க பேருக்கு என்ன அர்த்தம் பவித்ராக்கு புனிதம் பவித்ரம் அப்பழுதுன்னு அர்த்தம் இல்லையா சரி கணவருடைய ஜாதை அப்படியே துலா லக்னா லக்னா ஏழுல வந்து சுக்கிரன் அருமையான மனைவி நல்ல மேட் ஃபார் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்துணரோடு நல்லா இருப்பீங்க என்னமா கேக்கணும் குருஜி தொழில் அமையவே மாட்டேங்குது இது வரைக்கும் பணம் வரவுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அவர் கார் சம்பந்தப்பட்ட பிசினஸ் வாங்கி சேல் பண்ற செகண்ட் ஹேண்ட் கார் பிசினஸ் பண்றாங்க பட் அதுல பெரிய வருமானம்னு ஒண்ணும் இல்ல எப்போ லைஃப் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகும் எப்போ நிரந்தரமான வருமானம் என்ன மாதிரியான தொழில் அவர் போகணும் அதாவது பின் யோக ஜாதகம் தான் அவர் பார்க்கற ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும் அடிக்கடி சொல்றேன் இல்லையா கணவருடைய ஜாதகத்துல சனிதான் அதிக சுபத்துவம் ஆட்டோமொபைல் என்று சொல்லப்படக்கூடிய கார் பைக்கு டூ வீலரு அதாவது இது இந்த டயரு வட்ட வடிவமான பொருட்கள் உருளை நேரமான பொருட்கள் மேல் செல்லக்கூடிய சில விஷயங்கள் இது எல்லாமே வாகன தொழில்தான் அதை தவிர அவருக்கு வேறதுன்னு தெரியாது ஆனா அதே நேரத்துல கடந்த பத்து வருஷமாவே அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை தராத சந்திரதசை இதில் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக இருந்தாலும் சுபத்துவ அமைப்புகளே கிடைக்காத சந்திரதசைன்றது பெரிய யோகங்கள் இல்லை இந்த ஜாதகம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஜாதகம் தான் ரெண்டில் சனி இருந்தால் கூட ஒன்பது பதினொன்று கூட ஒன்பது ரெண்டு ஒன்பது குடையவர்கள் ஒன்பதாம் இடத்துல சேர்ந்துருக்கிறது நல்ல யோகமாக செவ்வாதசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சு சுயபக்தி முப்பத்தி இருபது ராகு முடிஞ்சு குரு இருபத்தி ஆறு அஞ்சு அதாவது வர ஜூன் மாசத்துக்கு மேல குரு தசையும் ஆரம்பிக்குது இந்த இந்த ஜாதகப்படியே வயசுக்கு பிறகு பொருளாதார ரீதியா நல்லா இருக்கிற ஜாதகமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிறக்கும் போது நல்லா இருக்கும் ஆகவே எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம் ஒரு பத்து வருஷமா வந்து வருமானம் சரியாக இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் ஆயினும் லக்னாதிபதி வலுத்த ஒரு ஜாதகம் நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கும் ரெண்டில் சனி இருந்தால் கூட குருவின் பார்வையில இருக்கிறது தனயோகத்தை அமைப்பை கெடுக்கக்கூடிய அமைப்புல ரெண்டுல சனி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஆனாலும் அங்கே அவர் வந்து குருவின் வீட்டுல குருவின் பார்வையில இருக்கிறார் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற செவ்வாதசை குரு புக்தியில் வர்ற ஜூன் மாதம் குரு புக்தி ஆரம்பிக்கும் ஆறாம் இடத்த அதிபதி குரு வந்து அப்படி ஒன்றும் பெரிய யோகங்களை நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு கிரகம் இல்லை ஆக செவ்வாதசை சனி புக்தியிலிருந்தே இந்த ஜாதகத்திற்கு நல்ல மாற்றங்கள் வந்துடும் அடுத்து வருகின்ற ராகு கூட ராகுதச கூட குருவின் பார்வையில் தான் இருக்கு ஆகவே வாழ்க்கையில் பிற்பகுதியில் முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு ஒரு அஸ்திவாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஃபவுண்டேஷன் கிடச்சி நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு வருகின்ற குரு தசையில் இருந்து ராகுதசையில் இருந்து ஏன்னா ராகுதை வந்து உங்களுக்கு அவருடைய குருவோட சேர்ந்து சுபத்துவமாக மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய நிச்சயமாக சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாக அமர்ந்து லக்னத்தை ஏழாம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்து நல்லா இருப்பார் குருஜி நேரம்

அவருடைய ராசி நட்சத்திரமா தனுசு ராசி மூல நட்சத்திரம் என்ன சந்தேகமா அந்த பையன் எல்லாம் படிப்பான்னு பேசணும் கேட்கணுமே குருஜி ரொம்ப அருமையான ஜாதகம்ம்மா நீங்க எனக்கு தெரியும்

சாதாரண மனுஷன் இருக்கட்டிங்க நம்ம கடவுள் மனித உருவத்துல தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லாமே இருக்கட்டிங்க ஐஏஎஸ் பிளஸ் டூ முடிச்சு கோச்சிங் சேர்த்து விடுங்க இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் இங்க எடுத்திருக்கான் ஆனா வேணும் ஐஏஎஸ் சேர்த்து விடுங்கம்மா படிக்கிறேன்னு சொல்றேன் இங்கயா அந்த சேர்த்து விடாம இல்ல வேற எதுவும் இந்த குரூப் ஃபோர் ஒன்னு இப்படி எழுத வைக்கலாமா இங்கயா அம்மா நீங்க ஒரு டாக்டருடைய அம்மா இன்னொரு அரசு உயர் அதிகாரியோட அம்மா சரிங்க சரி உங்களுடைய ஆறுதலுக்காக சொல்லல நான் சில விதிகளை சொல்லி இருக்கிறேன் சிம்மமும் சிம்மாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்ற போது ஒருவர் உயரதிகாரியா வருவார் அதற்கு அந்த அந்த தசா அமைப்புகள் ஒத்து வரணும்னு சொல்றேன் உங்களுடைய மகன் பௌர்ணமில பிறந்துருக்காரு இல்லையா மூல நட்சம் மூல நட்சத்திரம் ஆனி மூலம் ஆனி மூலம் அரசாலம் ஆனி மூலம் அரசாலும் பையனுக்கு என்ன ஆசை வருது ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும்னு வருது வயசு இப்ப தான் பதினாலு பதினஞ்சு பதினாறு வயசு ஆகுது அதனால வந்து அற அதிகாரின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் என்ன அதிகாரின்னு பாத்துக்கலாம் போதைக்கு ஒன்றும் அவசரம் எல்லாம் கிடையாது வாழ்க்கையில எல்லாவற்றையும் உடனே தெரிந்து கொள்ளணும்னு அவசியமே கிடையாது மெதுவா தெரியட்டும் சுவாரஸ்யம் போயிடும் ஐயா ஒண்ணு இல்லைங்க அது வந்து நம்ம அந்த இப்போ வருதுன்னா அந்த லைன் பாத்து சேர்த்து விடணும் இல்லைங்க அதுக்காண்டி தாங்க அதிகார அமைப்பு அவரை வந்து சேர்த்து விடுறது எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எப்படி நாம உங்க முக முத பையனுக்கு மெரிட்லயே கிடைக்கும்னு சொல்லி அது கரெக்டாச்சோ

ஆமா ரொம்ப பாசமா இருப்படுதல் பாசம் அப்பா மேல கொஞ்சம் மரியாதை அப்பாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் சண்டை சச்சரவா இருக்கும் ரொம்ப பாசம் மரியாதையா இருப்பேன் ஒருதா பேச மாட்டேன் நீங்க இல்லையா உங்க வீடியோ புருசு பாப்பேன்ல அதுல சூரியன் சனி இருக்கும் அப்படியே அது வேற எனக்கு கொஞ்சம் பயந்துகிட்டே இருப்பேன் இங்கேயா எல்லாவற்றிற்கும் விதியை விட விதி விளக்குகள் முக்கியம் சூரியன் சனி சேர்ந்தா தப்புத்தான் ஆனா பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை இருக்கு இல்லையா அதனால அந்த சுபத்துவம் அந்த அமைப்புகள் வந்து விலகுது இந்த பையனுக்கு சூரியதை சவர்றதும் சந்திரதை சவ்றதும் மிக உயர்நிலை அமைப்பு அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரன் எல்லாமே வலுத்து பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வங்கித்துறை வருமான வரித்துறை இது மாதிரியான ஒரு அமைப்புகள் உறுதியாக அரசு அதிகாரி ஆவான் ரெண்டு குழந்தை பத்திருக்கிறீங்க ஒன்னு வந்து டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொன்னீங்க இவன் வந்து நிச்சயமாக அரசு அதிகாரி ஆவான் ஆகவே நம்ம கையில் எதுவும் இல்லை எல்லாமே வந்து பரம்புர்களோட கருணை நல்லா இருப்பீங்கம்மா மிகச்சிறந்த ஒரு நல்லது இந்த ரெண்டு குழந்தைகளாலேயும் ரொம்ப பெருமையா இருப்பீங்கம்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பீங்க அழைத்ததற்கு நன்றி அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க என்னோட நேம் வினோத் குமார்ங்க என்னுடைய மனைவிக்கு கேட்கணும் சரிங்க அவங்க பேர் சொல்லுங்க அவங்க பேர் ரோஹிணி ரோஹிணி அவங்களுடைய பிறந்த நேரம் சார் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு திறந்த நேரம் பன்னிரண்டு ஐம்பது மதியம் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க சார் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம லக்னம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சிம்ம லக்னம் ஆமாம் குருஜி குருஜி வணக்கம் குருஜி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க குருஜி இப்ப மனைவி வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க குருஜி சரி கவர்மெண்ட் வேலை ஏதாவது கிடைக்குமா குருஜி குருதிச சந்திரபக்தி ஜூலை மாசத்துக்கு பிறகுதான் தான் சூரியன் செவ்வாய் சூரியன் அதாவது பதினாலு பையனுக்கு அப்படியே பௌர்ணமி யோகத்தை சொன்னேன் சொன்னிக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது அதே பௌர்ணமி யோகம் இருக்கே இருக்கேன் பௌர்ணமி யோகத்துல பிறகு ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுறீங்க சூஜனம் எவ்வளவு உண்மைன்றது தெரிந்து பாருங்க அந்த பையனுக்கு என்ன சொன்னேன் சிம்மத்துல குரு இருக்கிறாரு அதனால இன்கம் டாக்ஸ் ஆபிசரா வர்றேன் உங்க மனைவிக்கு சிம்மத்தை குரு பார்க்கிறார் சூரியன் உச்சமாக சித்ரா பௌர்ணமின்னு சொல்றோம் இல்லையா அந்த சூரியன் உச்சமாக இருக்கின்ற அந்த பௌர்ணமியில இவர் இப்ப உங்க மனைவி பிறந்திருக்கிறார் செவ்வாய் சனி அங்கேயே சேர்ந்து இருக்கிறது கொஞ்சம் குறைவுதான் குருதச சந்திரபக்தில அடுத்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு சுருத குருதான் அடுத்த வருஷம் இந்த வருஷம் சாரி வருஷம் பிறந்ததே என்னங்க மனசுல பதிய மாட்டேங்குது பாஞ்சு நாள் ஆச்சு வருஷம் பிறந்து இந்த வருஷம் ஜூலை மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக இன்னும் குறிப்பா சொல்ல போனா செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு அரசு வேலை கிடைக்கும் கரெக்டா ப்ரிப்பரேஷன் பண்ணி எழுத சொல்லுங்க வேற காசு கிசுலாம் கொடுக்க தேவையில்லை

இருந்தாலும் அவர் ராசிக்கு யோகாதிபதி பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் இருக்கிறார் வீடு கொடுத்தவன் அங்கேயே வலுவாக ஆட்சி அமைப்பு சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுலாம் பெ பெரிய அமைப்பு தான் உங்கள் உங்கள் மனைவியோட ஜாதகத்திலேயே அந்த சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டு ஐந்து ஆறில் சில கிரகங்கள் இருக்கிறதும் கிரக மாளிகா யோகம் வந்து ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஆகவே குருதசை தற்போது நடந்துக்கிட்டு இருக்கு குருதசை சந்திரபக்தியிலிருந்தே அருமையான யோகமான ஜாதகம் தான் நல்லா இருப்பீங்க மனைவியால் வந்து ஒரு எந்த அமைப்புகள் வருமான ஆகவே நிரந்தரமான அரசு வேலை கிடைக்கும் இந்த வருஷம் கடைசியில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அடுத்த நான் சேலத்திலிருந்து தீபா பேசுறேன் மேடம் என் பையனுக்காக பாக்கணும் அவருடைய சொல்லுங்கம்மா நமசிவாயா நம சிவாயா பிறந்த நேரம் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்

குருஜி நான் நிறைய குருஜி வச்சு நான் வந்து பௌர்ணமி யோகத்துல பிறந்ததுனால கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படியே ஜாதகமே கொஞ்சம் உயர்நிலை ஜாதகம்னு உங்களுடைய இதை வச்சுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து இது அதாவது இது வந்து அவயோக தசைகள் வருது அது எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து லைஃப்ல வந்து கொஞ்சம் இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு எனக்கு தெரியல அது ப்ரெடிக்ட் பண்ண முடியல அதுக்காக தான் குறித்து கால் பண்ணேன் நீ வந்து வைகாசி விசாகத்துல இன்னொரு பெரிய மனுஷன் பறந்தார் அவர் யாரு சார் அனுஷ நட்சத்திரத்துல காஞ்சி பெரியவர் இல்ல இல்ல விசாக தன்னைக்கு வைகாசி விசாக தன்னை முருகர் முருகர் வந்து பெரிய மனுஷன் முருகர்னு ஒருத்தர் சிவனுக்கு மகன் அவர் பிறந்தார் ஆமா புரியுதா ஆமா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் அதாவது அதை விட மிக முக்கியமா ரெண்டு மூன்று கிரகங்கள் திக் இருந்தாலே மிகப்பெரிய யோகம் சந்திரன் திக்பலமாக இருக்கிறார் பௌர்ணமி நிலையில பூரண பௌர்ணமி அமைப்புல இருக்கிறாரு பத்துல சூரியன் திக்பலமாக சுபத்துவமாக இருக்கிறார் சிவராஜ யோகத்தை நான் எப்படி எடுத்துக்குவேன்னா சூரியனும் குருவும் நேருக்கு நேரம் பாத்துக்கிட்டாதான் குருஜி இது வேறு வகையிலான சிவராஜ யோகம் சிவராஜ யோகம்னு ஏன் நம்முடைய கிரந்தங்கள் சொல்லுதுன்னா சிவன் தான் நம்முடைய மதத்தின் மூலவன் தலைவன்

சரி இப்ப எவ்வளவும் இருக்கட்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைச்சிடுறது இல்லை கோடியில் ஒருத்தர் தான் பிரதமராக இருக்கிற பத்து கோடில ஒருத்தர் தான் சி எம் இருக்கிறார் நூறு கோடியில் ஒருத்தர் தான் பிஎம் ஆ இருக்கிறார் இதே ஜாதகத்திற்கு யோக திசைகள்னு சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திர செவ்வா திசைகள் வந்திருந்ததுன்னா உங்க மகன் நம்பர் ஒன்னு தான் அவயோக திசை அவர் என்ன குருஜி படிப்பாரு என்ன படிப்பாரு சூரியன் சூரியன் தான் அதிக சுபத்துவம் அரசு அரசு சார்ந்த அமைப்புகள் சூரியன் சுபத்துவமானாலே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் தலைமை பரப்பு சிஇஓ அரசு உயர் பதவி இந்த மாதிரியான அமைப்புகள் தான் சூரியன் தான் சுபத்துவம் சூரியன் தந்தையின் தொழில் அப்பா என்ன பண்றாரு அது தகப்பன் சம்பந்தப்பட்டவைகள் அதிகாரம் பவர் கரண்ட் மின்சாரம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அதுல தான் அவருக்கு ஆசை அதை தவிர வேற எதுவுமே படிக்க மாட்டார் நான் சொல்றது உங்களுக்கு பக்காவா இருக்கும் ஓகே ஐஐடில ஐஐடி தான் எய்ம் பண்ணிருக்கோம் நாங்க இப்போ ஐஐடி கிடைக்குமா அவருக்கு வந்து அடுத்தது புதன் தசை வருது இருபத்தோரு வயசுல புதன் தசை வருது தனித்த புதன் திரிகோணத்துல இருக்காரு அந்த தசை எப்படி இருக்கும் குருஜி தனித்த புதன் திரிகோணத்துல இருக்காரு இன்னொன்னு சொல்ல மாறேங்களா இன்னொன்னு என்னவா இருக்காரு தனித்த புதனா இருக்காரு எனக்கு அவ்வளவுதான் தெரிக்கும் குருஜி க்ரிட் பண்ண தெரிஞ்சது சந்திர அதியோகத்துல இருக்கோகத்துல இருக்காரு சந்திரனுக்கு ஆறுல பூரண சந்திரனுக்கு ஆறுல இருக்க பயங்கர புத்திசாலிமா அவங்க புள்ள ஆமா சார் ஆமா சார் நூறு மார்க்றான் கணக்குல மட்டும்தானா எல்லாத்திலயும் நூறு மார்க் அவன் எதை படிக்கிறது அவனுக்கே புரியாது பயங்கர புத்திசாலியா இருப்பான் பயங்கர புத்திசாலியா பயங்கர பிரில்லியண்டா இருப்பான் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஐஐடி போடுறீங்கனால இவன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி புத்திசாலியாக இருப்பாப்ல இந்த புதன் தசை வந்தவங்களுக்கு இன்னொன்னு பருவத்தில் சனி தசை முடிகிறதும் மிகப்பெரிய யோகம் ஆறுக்கு ஆறாம் இடத்துல சனி மறைஞ்சிருக்கிறதும் ஒரு யோகம் எல்லா வகையிலையும் நிறைவான ஜாதகம் ஆனா அந்த நேரடி அதிகார அமைப்புகள் இல்லாம ஒரு புத்திசாலித்தனமான அமைப்புகள்ல ப்ரொஃபஸர் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போகும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகுது தான் தன்னுடைய அறிவை சொல்லி கொடுப்பார் குரு ரெண்டாம் இடத்துல கேள்வி யோகத்துல இருக்கிறார் இல்லையா ஆமா அரசு கல்லூரி அரசு அமைப்புகள் அரசுல டீனு இந்த சான்ஸ் இதுன்னு சொல்றோம் இல்லையா துணைவேந்தர் வைஸ் சான்சலர் வைஸ் சான்சலர் பாருங்கம்மா நான் சொன்னதை அப்படியே உங்களுக்கு அடுத்தடுத்து படிப்படியா புரியும் என்னுடைய நான் வந்து தனிப்பட்ட ஜாதகங்களை விளக்குறத விட நான் சில நிறைய வீடியோக்கள்ல விண் தொலைக்காட்சிகள்லாம் அப்படி தானே சொல்லி தர்றேன் சுப என்னுடைய சுபத்துவ சூட்சம பாபத்துவ வலு தீரிய புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கரெக்டா நம்ம குழந்தைகள் என்ன ஆகுன்றதை துல்லியமாக உங்களுக்கு உங்களுக்கு புரியும் இப்போ ஐஐடியிலேயே பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் அவர் ஒருவர் அதுலயே ஆய்வுகள்ல வருவாரு இரண்டாம் இடத்துல குரு வலுத்திருந்து சூரியனை தொடர்பு கொள்றதுனால ஒரு தலைமை பண்பு உள்ள தலைமை தாங்கும் அமைப்புள்ள ஒரு சொல்லி கொடுக்கும் தன்னுடைய அறிவை விற்கின்ற ஒரு அமைப்புள்ள வருவார்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பார்மா அழைத்ததற்கு நன்றி என்ன குருஜி வீடியோஸ் பார்த்தே நிறைய பேர் வந்து ஜோதிடம் அவங்களே ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சு நம்முடைய ரெண்டாவது விண் தொலைக்காட்சியை கிட்டத்தட்ட ஆறு வருஷங்களா நடத்திக்கிட்டு வர்றோம் ஆறு வருடங்களாக அந்த விண் தொலைக்காட்சியில வந்து ஒவ்வொன்றவருக்கும் எளிமையா சொல்லி 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 உண்மையிலே எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்னால் குடும்ப தலைவிகள் அவ்வளோ பேருமே இன்றைக்கி ப்ரிடிக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை விட என்னென்னா உண்மையான ஜோதிடம் தெரிஞ்சு போச்சு இப்போ நிறைய பேர் வந்து எல்லா துறைகளிலும் வந்து ஒரு அனுபவம் குறைவானவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் தன்னை வந்து மேம்பட்டு நினைத்துக் கொள்பவர்கள் அப்படின்ற மாதிரி எங்கள் துறையிலே அப்படி இருக்குது இன்றைக்கு உண்மையான ஜோதிடம் வீட்டுக்குள்ள அடுக்கலை வரைக்கும் போயிடுச்சுன்னா விண் தொலைக்காட்சியும் எங்களுடைய விண் தொலைக்காட்சியின் தலைவர் எங்களுடைய ஐயா தேவநாதன் யாதவ் அவர்கள் இந்த புரோகிராமை வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு சுதந்திரமாக எதை வேண்டுமானாலும் இந்த ஒரு மணி நேரத்தில் செயலான்ற அளவுக்கு எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்த ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கு இல்லத்தரசிகள் சகோதரிகள் வந்து இவ்வளவு ஆர்வமாக எங்கிட்ட பேசுறாங்கன்னா முழுக்க முழுக்க எங்களுடைய விண் தொலைக்காட்சி குழுமத்தின் தலைவர் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய குடும்ப தலைவர் தேவநாதன் யாதவ் அவர்களை தான் சார் கண்டிப்பா குருஜி தொடர்ந்து அடுத்த நேர இணைப்பில் இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஒன்னு ஓகே. இது உங்க பேருங்களா உங்க மகளோட பேர் என் மகளுக்கு என் மகளுக்கு கேக்கணும் மேடம். சரிங்கம்மா. அவங்களோட பிறந்த தேதி சொல்லுங்கம்மா. இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஒன்னு அவங்களோட பிறந்த நேரமா பிறந்த நேரம் ஆறு பதினொன்னு காலையில ஆறு பதினொன்னு எவங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா நட்சத்திரம் சுவாதி ராசி துலாம் ராசி வாழ்த்துக்கள்மா ரொம்ப நல்லா இருப்பாமா குழந்தை வளர்ப்புறையில பிறந்திருக்கிறா கிடைக்குமா குருஜி என்னம்மா கவர்மெண்ட் மேல கிடைக்குமா எல்லாரும் எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கே வந்துருவோம் கவர்மெண்ட்ல வந்த எல்லாருமே வெளியில பிரைவேட்ல வேலை செய்யறதுக்கே ஆள் இருக்காது இந்த ஜாதகமும் கொஞ்சம் அரசு வேலை ஜாதகம் தான் ராசி இலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தோடு சூரியன் தொடர்பு கொண்டாலே அரசு வேலை ஆனா நேரடி அரசு வேலை கிடையாதும்மா ஆஹ் பாப்பா என்ன படிக்குது உம் அதுதான் இல்லாத கவர்மெண்ட் வேலை முதல்ல சன்னிதேசம் நடந்தாலே எல்லாமே தடங்களோடு வரும் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தான் இன்னொரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தான் வந்து எல்லா விதமான நல்ல அமைப்புகள் அரசு வேலையை விட அவளுக்கே வந்து ஆர்வம் வந்து தனியார் அமைப்புகள்ல தான் இருக்கும் அரசு சார்ந்த துறைகள் தான் இருக்கு நேரடி அரசு வேலைகள் இல்ல ஆனா நல்ல யோக ஜாதகமா வாழ்க்கையில பிற்பகுதியில முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் இன்னொன்னு தூர இடங்களுக்கு போறதையும் விரும்புவா எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவமாக இருக்குது வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போறதுக்கு விரும்புவா ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு நல்ல யோகமா இருக்கக்கூடிய ஜாதகமா வாழ்த்துக்கள் நல்லா இருப்பா குழந்தை

காலை ஒன்பது ஐம்பது ராசி நட்சத்திரம்மா கடக ராசி நட்சத்திரம் என்ன சந்தேகம்மா கல்யாணம் எப்போ முடிவாகும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வயசு நம்ம ஏழு வயசு ஆகுது இல்லையா ஆமா சார் ரெண்டு வருஷமா பாத்துட்டு இருக்கோம்

ஆகவே வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு தான் மாப்பிள்ள அடையாளம் அடுத்த வருஷம்தான் கல்யாணம் ஜூலை ஆமா ஜூலைக்கு பிறகு வர அமையும் இந்த வருஷம் இப்போ சனி பயிற்சி முடிஞ்சது நல்லா இருக்கும் நேரம் ஜனவரியில முடிவாயிடும் சொன்னாங்க நிறைய ஜோதிட பாத்துட்டோம் சார் சனி கோயிலுக்கு எல்லாம் எல்லாம் பயிற்சியாச்சு சனி பயிற்சி எல்லாம் விட்டுருங்க எது எது எப்பப்ப நடக்குமோ அது எது அப்பப்பதான் நடக்கும் குரு குருபக்தியில தான் அம்மா வகிற அமைப்பு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு அம்மாவாகிற அமைப்பு ஆகவே இந்த வருஷம் கடைசியில செப்டம்பருக்கு பிறகு மாப்பிள்ளை அடையாளமா அடையாளங்க அடையாளம் தெரியும் இந்த வருஷம் கார்த்திகை மாசத்துல இருந்து அடுத்த வருஷம் தை மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆயிடுமா வாழ்த்துக்கள்மா நல்லா இருப்பாமா இருபத்தெட்டு வயதுல தான் கல்யாணம் வாழ்த்துக்கள் அடுத்ததற்கு நன்றி அடுத்த நேர இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்க

என்ன சந்தேகம் சார் எந்த வருஷம் எந்த வருஷம் பிறந்தாரு 88 88ங்க 88 மேஷ ராசி பரணி நட்சத்திரம் கடக லக்னம் மேஷ ராசி பரணி நட்சத்திரம் கடக லக்னம் 88னா திருமணமா ஆமா ஆமாங்க சுக்கிரன் குரு சேர்ந்து இருந்தாலே தாம்பத்திய சுகம் தாமதம் அடிக்கடி சொல்றானா ஆமா லக்னம் லக்னாதிபதி எல்லாம் வளர்த்து தான் இருக்கு சொல்லுங்க என்ன கேள்வி

சுக்ரன் குரு சேர்ந்து இருந்தாலே கொஞ்சம் லேட்டு தான் முப்பத்தி மூணு வயசு அந்த பாப்பாக்க ஏற்கனவே இருபத்தெட்டு வயசுன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு முப்பத்தி மூணு வயசு இந்த வருடம் தான் திருமண அமைப்புகளே வருது ஆகவே வர்ற ஏப்ரலுக்கு பிறகு எந்த நேரத்திலையும் டக்குன்னு முடிவாகும் சுறுசுறுப்பா பாருங்க அவங்க உங்க அண்ணி வந்து இனிமே இல்ல போறதில்லை எங்கேயோ பக்கத்துல எதிரில் எங்கேயோ இருக்கத்தான் செய்யும் உங்க அண்ணன் ஏற்கனவே பார்த்து கூட இருக்கலாம் அதுக்கு என்ன பண்றது தகப்பன் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் அம்மா அப்பா ஆகுறதுக்கு சரியா ஒரு வருடத்திற்கு முன்பு அந்த இணைகின்ற அமைப்பு கண்டிப்பா வரும் அதனால எது எது எப்ப நடக்கும் அப்படின்னா சுக்ரனும் குருவும் சேர்ந்தாலே அந்த தாம்பத்திய சுகம் புத்திரபாக்கியம் இதில் வந்து கொஞ்சம் தடைகள் இருக்குன்றதை நான் அடிக்கடி எழுதுறேன் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் இந்த அமைப்பின்படி முப்பத்தி மூன்று வயதிற்கு பிறகுதான் வாழ்க்கை திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் சூரியன் சனி பார்த்து கொள்ளுகிறது ஒன்று தான் கொஞ்சம் மைனஸ் என்ன இருந்தாலும் நல்ல யோக ஜாதகம் எதுலையுமே வந்து ஒரு கல்யாணத்துக்கு பிறகு புத்திரபாக்கியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கக்கூடிய ஜாதகம் புதன் பக்தியில் பனிரெண்டாம் இடம் போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய புதன் பக்தியில் நிச்சயமாக ஆகிடும் வர ஏப்ரலுக்கு மேலே எந்த நேரத்திலையும் கல்யாணம் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே மாலியங்களுத்துமா இருப்பார் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க

பிறந்த நேரமா மதியம் 12:25 க்கு பிறந்தாங்க 12:25 pm அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம்மா கடக லக்னம் விருச்சிக ராசி கேட்டி நட்சத்திரம் கடக லக்னம் விருச்சிக ராசி கேட்டி நட்சத்திரம் நல்லா இருப்பாமா என்னமா எல்லாம் தீர்ந்து போச்சே பௌர்ணமி பௌர்ணமிக்கு பக்கத்துல பிறந்திருக்கு ஜாதகம் கேட்க கூட வந்தோம் சார் உங்ககிட்ட ஒரு நாள் ஆமாம்மா கேட்ட கேட்ட நட்சத்திரக்காரங்கள பற்றி தான் நிறைய பேர் நிறைய தடவை எல்லா கஷ்டங்களும் முடிஞ்சு போச்சு ஆமாங்க சார் இப்ப கல்யாணம் ஆச்சுங்க சார் இப்ப ஒரு மாசம் தான் ஆகுது அவங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க சரி வந்து வந்து சரி இப்ப வெளிநாட்டுக்கு போலன்னு பார்த்தா கன்சியூம் ஆயிட்டாங்க இல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை இல்ல சரி இல்ல வந்து மரும்புள்ள இவ இப்ப வந்துருவாங்களா இல்ல இவ வெளிநாட்டுக்கு எப்ப போவா அப்புறம் இவ கவர்மெண்ட் வேலைக்கும் ட்ரை பண்றா அதுவும் எப்ப கிடைக்கும் அது கேட்கணும் சார் வெளிநாட்டுல கூட அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கும் கொஞ்ச நாள் வெளிநாட்டுக்கு போற ஜாதகம் தான் பனிரெண்டாம் இடத்துல குரு சுக்கர தொடர்புகள் இருக்கு எட்டாம் இடத்தோடு பனிரெண்டாம் இடம் மட்டும் சுபத்துவமாக இருந்து பனிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற சுக்கரனுடைய அமைப்பு நடக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஜாதகம் தான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் இருக்கேமா கொஞ்சம் லேட்டாகமே சுக்கரதச புதன் புக்தி பத்தாவது அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாவது இந்த தீபாவளி போய் அடுத்த தீபாவளிமா

அரசு வேலை அமைப்புகள் வெளியில தூர இடங்கள்ல வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற இடங்கள்ல அரசு வேலை அமைப்புகள் இருக்குமா பத்தாம்படத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலமாகி பௌர்ணமி யோகத்துக்கு பக்கத்துல இருந்து குரு வந்து இருக்கறதுனால உங்க பொண்ணுக்கு அரசு வேலை அரசு வேலை அரசு வேலைன்னு தான் அரசு வேலை கனவு இருக்கும் இங்க இருக்கிற இடத்துலயே அரசு வேலை அமைப்புகள் இருக்கு ஆனா தூர இடத்துல இருக்கின்ற அமைப்பு இருக்குமா நல்லா இருப்பாம்மா வாழ்த்துக்கள்மா அடுத்த நன்றி அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் குருஜி நேரம் ஹலோ வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கால் பண்றீங்க சார் திருச்செங்க சரிங்க யாருக்காக போறீங்க மேடம் ஓகே சார் உங்களுடைய பிறந்த சார் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேடம் பிறந்த நேரம் சார்

2001 வரைக்கும் நல்லதா தான் ஆமா ஒளி கிரக நிலா ஒளி கிரகங்களுக்கு இருள் கிரக தசைகள் வரக்கூடாதுன்னு கூடாதுனு சொல்லிருக்கேன் நடக்குது ராகு இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு ராகு தசை ஒரே சார் ஒரு அந்த ராகு விஷயில போற அளவுக்கு ஆயிச்சு சார் நிنمية நானும் சொல்றேன் ராகுதசை இருள் கிரக தச செல்வாசனியோட சேர்ந்த தசை பதினெட்டு வருஷமா புழுஞ்சு எடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு அப்புறம் நீங்க தான் தப்பு பண்ணீங்க ராகுதையில் சுயபக்திலேயே நமக்கு கொஞ்சம் அகல கால வச்சுட்டோம் கொஞ்சம் வேண்டாத கூடாத நட்புகள் கூடாத விஷயங்கள்லாம் வந்துருச்சு ராகு வந்து நீச்ச செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கின்ற ஒரு அமைப்பில் சுத்தமாக அவங்கள வந்து மனதை கெடுத்து விட்டார் இந்த அமைப்புகள் எல்லாமே இப்போ தீரப்போதே இப்போ ரெண்டாயிரம் ஒரு வருஷமாக இப்போ சுயபக்தி குருதசை சுயபக்தி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை வந்து மேடும் பல்லமும் நான் இது தானே மேடும் பல்லவமாக இருக்கிறது தானே

ஆத்தூர்ல இருக்கிறாங்க தெரியுமே உங்க ஏரியால உங்க ஏரியாலே ஆளு என்னுடைய குருநாதர் தானே ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் உங்க பேர் தான் என்னுடைய குருநாதர் பேரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசவே கூடாது நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க இப்போ குருதிசை வந்து பதினாறு வருஷங்கிறாங்க சார் எட்டு வருஷம் நல்லா இருக்கு எட்டு வருஷம் நல்லா இருக்காதுங்கிறாங்க சார் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியா இருக்கிறதுனால எட்டாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு எட்டாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு ஐந்தாம் இடத்திற்கு சம வீடாக்கிய மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பதினாறு வருஷமும் நல்லா இருக்கும் சரி எட்டோட கேந்திர கோணங்கள்ல தொடர்பு கொண்டாதான் நல்லா இருக்காது சரி அந்த இது இந்த இதெல்லாம் காதல வாங்கிக்க வேண்டாம் எப்படி நான் சொல்லுவது உங்களுடைய பழைய கடந்த காலத்தையும் நான் எவ்வளவு சரியாக சொல்ல முடியுதோ அது மாதிரி உங்களுடைய எதிர்காலத்தையும் நான் சொல்றது கரெக்டாக தான் இருக்கும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரு நூல் தான் வித்தியாசம் இந்த அமைப்பின்படி ராகு பாபத்துவமான ராகு எப்போது வருகிறாரோ அப்போது அந்த அமைப்புகள் நன்றாக இருக்காது ஒளி கிரகங்களுக்கு ஒளி கிரக லக்கணங்கள்ல பிறந்தவங்களுக்கு இருள் கிரக தசைகள் வரக்கூடாது என்ற விதியின் அமைப்பில் செவ்வாய் சனியோடு சேர்ந்து ஒரு படுத்து எடுத்திருக்கோம் ஆனாலும் சாப்பாடு துணிமணிகளா நீங்க ஒன்றும் கஷ்டப்படலை ஊரை விட்டு ஓடுற மாதிரி நிலைமை இருந்தா கூட வந்து ஊரை விட்டு ஓடல இல்ல ஓடில்லாமான்னு நினைச்சீங்க அவ்வளவுதான் இந்த அமைப்பின்படி குரு குருதச குருதச வந்து ஓடலையில ஒரு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அசிங்கம் கொடுத்தல அது அசிங்கப்படுத்தலைங்க அசிங்கப்படுத்தல உப்பு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சுங்க இருந்தாலும் பயமாவே இருக்குது அதுதான் கேட்டேன் நானும் தமிழ்ல தான் பேசுறேன் நீங்களும் தமிழ்ல தான் பேசுறீங்க ஒரு வருஷமா நல்லா தான் இருக்கிறீங்க இது ஒரு அஸ்திவாரம் ஒரு ஃபவுண்டேஷன் நல்லா இருப்பீங்க இந்த 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 இன்னும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது நாளில் வந்து சனி சனிபுக்தி ஆரம்பிக்குது இந்த சனி சனிபுக்தி சனியே சுபத்துவமாக தான் இருக்கிறார் குருதசை சனிபுக்தியிலருந்தே ஒரு ஃபவுண்டேஷன் ஏற்படும் கடன்கள் நீங்கும் வருமானம் வர ஆரம்பிக்கும் இந்த குருதசை மிகவும் நல்லா இருக்கும் அதனால் இந்த எட்டு வருஷம் அந்த எட்டு வருஷம்லாம் வேண்டாம் வாழ்க்கையில் அறுபது வயது நெருங்கக்கூடிய ஒரு சமயத்தில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தெட்டு வயது நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் குருவின் திசை வருவது கடவுள் உங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு நிம்ம கடைசி காலத்தில் உடுக்க யோகம் உள்ள ஜாதகம் முற்பகுதி வ வலுத்து நடுப்பகுதி சிறுத்து அடிப்பகுதி பெருக்கக்கூடிய உடுக்க யோக ஜாதகம் நடுவில் ஒரு பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டவனா வாழ்க்கையில் பயந்துட்டிங்க அவ்வளோதான் நல்லா இருப்பீங்க அந்திம காலத்தில் அறுபது வயசுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு யோக தசைகள் அதுவும் பஞ்சமாதிபதி தசை ராஜயோகாதிபதியோட தசை வருதா அவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் அர்த்தம் எல்லா வகையிலும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் வந்து கீழே போயிடவே மாட்டீங்க குரு வந்து உங்களை காப்பாற்றுவார் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள்

ஓகேமா பிறந்த நேரம் 10 45 இரவு ஓகே உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்கமா மதுரையில் பிறந்திருக்கேன் ஓகே மேஷ ராசி பரணி நட்சத்திரம் 9 டிக்கெட்ஸ் சாந்தி நீ சொல்லணும் நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க கோவலன் எப்படி இருக்கே

கடுமையான தட்டு பறந்துருக்குமே சின்ன வயசுல இல்ல இல்ல அப்படி இருந்தது இல்ல செவ்வாய் நீச்சமாய் போச்சு இல்ல செவ்வாய் நீச்சமானாலும் சுபத்துவமாக இருக்கிறார் செவ்வாய் தான் அந்த ஜாதகத்துல அதிகமான சுபத்துவமான கிரகமா பயாலஜி சயின்ஸ் இதுல எல்லாம் ஒன்றும் ரொம்ப ஆர்வம் இல்லை நல்ல நல்ல அருமையான யோக ஜாதகமா ஜாதகமாகும் ஜாதகம் அதை விட முக்கியம் இப்போ ராகுதசை ஆரம்பிச்சிருச்சு உனக்கே வந்து ஜோதிடம் வரும் ஆமா குருஜி நான் வந்து முழுக்க முழுக்க உங்களோட ப்ரோகிராம்

சரி இந்த அமைப்பின்படி ராகு அதிகமான சுபத்துவமாக இருக்கிறார் ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் அங்கே இருந்து ராகு மூன்று சுபர்களோட தொடர்பு கொண்டிருக்கிறார் இல்லையா ராகு தசை உனக்கு நல்ல உயர்நிலை அமைப்புகளை செய்யுமா அதாவது எல்லாவற்றுக்கும் விதிவிலக்கு இப்ப சிம்ம லக்னத்திற்கு என்ன சொன்னேன் போனனே இருக்கு இருள் கிரகங்களுடைய ஒளி கிரகங்களுடைய லக்னங்களுக்கு இருள் கிரக தசைகள் வரக்கூடாதுன அதே அதே உனக்கு ப்ரொடிக்ஷனை மாத்தி சொல்றேன் நீயும் சந்திரனுடைய ஒளி லக்னங்கள்ல பிறந்ததுதான் ராகதசை உனக்கு நல்லது செய்யும்னு சொல்றேன் இதுலதான் அந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை வேறுபடுத்தி பிரிச்சு பார்க்கறதுக்கு தெரியணும் ஜோதிடத்தில் விதியை விட விதி விளக்குகள் தான் அதிகமா எடுத்தாளப்பட வேண்டும் அடிக்கடி சொல்றேன் இல்லையா விதியை விட விதி முக்கியம் விதி விளக்குகள் முக்கியம் சென்ற நேயர் சிம்ம லக்ன நேயர் கடகமும் சிம்மமும் ஒளி லக்னங்கள் என்ன அப்படின்னு சொன்னா சூரியனும் சந்திரனும் ஒளி கிரகங்கள் ஒளி லக்னங்களுக்கு இருள் கிரகமான சனி ராகதசைகள் வந்தா நல்ல பலன்களை தராது அப்படிங்கிறது விதி

செவ்வாயின் பார்வை வாங்குவது ராகுவிற்கு கொஞ்சம் குறைவு செவ்வாய் இங்கே உனக்கு ராஜயோகாதிபதி அந்த செவ்வாயை குரு பார்க்குறார் செவ்வாயின் பார்வை இங்கே பாவத்துவ பார்வை இல்லை ஜோதிடம்ன்றது ஜஸ்ட் கால்குலேஷன்ஸ் அவ்வளவுதான் ஆக இந்த அமைப்பில் ராகு வந்து உன்னை தூர இடங்களுக்கு நகர்த்தி உனக்கு நல்ல பலன்களை செய்யும்மா கவலைப்படாதமா ரொம்ப நல்லா இருப்ப லக்னத்தை குருபார்த்தி எனக்கு கல்யாணத்துக்கு கேட்கணும் நான் இப்போ வீட்டுல லவ் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் எங்க அம்மா அப்பா முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு எப்போ திருமணம் நடக்கும் நான் வேணுங்கிற மாதிரி நடக்கணும் அதுக்காக ஜெயிச்சிருவோமா ஓகே சென்டிமெண்ட் பிளாக் மேரி இல்ல நான் பிளாக்மெயில் மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணல நானே எதுவும் பண்ணல அவங்களே எதுவும் பண்ணல அந்த விஷயத்துல ரெண்டு பேருமே கரெக்டா இருக்கும் பண்ணவ சென்டிமென்ட் பிளாக்மெயில் பண்ணவ ராகதேசம் நடக்குது துலாம் காதலுக்கு என்னமா என்னமா பாவகம் சொல்றேன் ஒருவர் காதலில் ஜெயிக்கணும் காதல் பண்ணணும்னா எந்த பாவகம் வலுத்து இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஒரு வருஷமா பாக்குறேன் படிக்க துலாம் அவ்வளவுதான் பரவாயில்லையே தேரிட்டியே நைன்டி கிட்ஸ்னா கொஞ்சம் மூளை நிறைய தான் அவ்ளோதான் துலாம் பாவகம் துலாத்தில் இருக்கிற ராகுதான் அப்ப உன்னுடைய கணவர் அன்னியர் நல்ல பயன் தான் பரவாயில்ல தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான மைண்ட் தான் கொஞ்சம் அவசரம் கொடுக்க அவ்வளோதான் அப்பா அம்மா பார்க்கறத விட நீயே முந்திக்கிற அவ்வளோதான் மற்றபடி உன்னுடைய தாய்தப்பா வந்து அதை ஒத்துக்குவாங்க அப்பா பிள்ளை அப்பா வந்து கொஞ்சம் கண்ணில் ஒரு வார்த்தை ஒரு சொட்டு தண்ணி வந்தாலும் அப்பா வந்து பொறுத்துக்க மாட்டாரு அதுதான் இங்கே சென்டிமெண்ட் அமைப்புகள் அமைப்புகள் இதாகும் ராகு திசை அந்நிய சூழலில் ஒருத்தர் இருக்க வைக்கும் தொலாத்தல கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கனால உன்னுடைய காதல் வாழ்க்கை ஜெயிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கையில் ஆண் குழந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராகுதேச குருபகத்தில் உனக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தை அடுத்த வருஷம் இப்போ கொஞ்சம் பொறுமையாக இரு ஏன்னா தாய் தகப்பனை மீறி வந்து எதுவுமே கிடையாது நீயும் அதே மாதிரி வந்து தாய் தகப்பனை மீறி செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இல்லை நீ தேர்ந்தெடுத்திருக்கின்ற ஒரு நபரும் வந்து சரியான ஒரு இவராக தான் இருப்பார் ஏன்னா ராகு சுபத்துவமாக இருக்கிறனால ஒரு அந்நிய சூழலில் கலாச்சார மாறுதல்கள் அதாவது உனக்கு கலாச்சாரம் மாறுதல்னாலே புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு இனம் வேறு இனத்திற்கு போகக்கூடிய ஒரு பெண்ணினி ஆயினும் உன்னுடைய திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் ராகுதேசா குருபக்தியில் நீ அம்மா வாங்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கையில் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கணுன்றது ஒரு விதி ஆகவே இந்த வருஷம் உன்னுடைய தகப்பனுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் அந்த பையனை பற்றி விசாரிக்கிறது நீ தேர்ந்தெடுத்தது என்னதான் இருந்தாலும் நாங்கள் வந்து பெற்றவங்களுக்கு எங்கள் வயிறு கலங்கத்தான் செய்யும் என்னமோ சின்ன குழந்தை தப்பு பண்ணிட்டாலோ என்ன எதுன்னு விசாரிப்போம் விசாரிப்போம்னு தான் போகும் பெற்றுட்டோமே என்ன பண்ணுறது ஆக இந்த அமைப்பில் கொஞ்சம் பொறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகு உனக்கு திருமண அமைப்புகள் அப்படியே படிப்படியாக கூடி வந்து வாழ்க்கையில் அந்த ராகுதசை உனக்கு ஒரு மேன்மையான நல்ல பலன்களை தொடர்புகளோடு மட்டும் இருக்கிறதுனால மிகப்பெரிய நல்ல ஒன்று ஒரு நல்ல பலன்களை செய்யும் இந்த பதினெட்டு வருஷத்துலேயே பொதுவாகவே வந்து லக்னம் லக்னாதிபதி பிளஸ்ட் ஒரு நல்ல அமைப்பில் குருவின் தொடர்போடு லக்னாதிபதி வலுத்திருக்கின்ற நிலமையில் ஒருவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் தான் உண்மை அந்த அமைப்பு உனக்கு இருக்கிறது பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சந்திரன் ராகுவோடு சேராமல் கேதுவோடு சேர்ந்து சேர்ந்து

ரொம்ப நாளாக கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க அக்கா எட்டாவது வரைஞ்சே கண்ணாடி இருக்காங்க அந்த குறை நீர் தீவிரமாக தீராதாங்க செவ்வாய் சனி ரெண்டாம் அதிபதியும் சூரியனும் இரண்டு மற்றும் சூரியன் காரகனும் அதிபதியும் வந்து பாபத்துவமாக இருக்கக்கூடாது சூரியன் சனி சேர்ந்துட்டாலே கண்ணாடி போடுறது வந்து தீராது இங்க ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறாரு செவ்வாசனியோட சேர்ந்து இருக்கிறாரு கடுமையான பாவத்துவமா இருக்கிறாரு கண்ணுல விட்டமின் எதுனா இருக்கும் பிறவி குறைபாடு மாதிரியே ஏதாவது விட்டமின் குறைபாடுகளால கண்டிப்பா அக்காவுக்கு நீடிக்கும் அது ஒண்ணுக்கு சாதகமான பதில் தரமாட்டேன் திருமண எல்லாம் நல்லா இருக்கு அது வந்து இப்ப தானே இருபத்தி இருபத்தி மூணு வயசு தானே ஆகுது மாட்டேங்க ராகுதை இப்போதானே ராகுதையில சுக்கரபக்தி இப்போதான் ராகு ராகுதல சூரியன் சந்திரபக்தி ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சூரியன் செவ்வாசனி சேர்ந்துட்டாலே கொஞ்சம் டிலே ஆகும் சந்திரபக்தியில தான் இப்போ இல்லை அவசரப்பட வேண்டாம் அதாவது திருவோண தான் ஒரு வருஷத்துக்கு இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் அஞ்சு நாள்ல திருவோண நட்சத்திரத்துக்கு மாற போறார் திருவோண நட்சத்திரத்துல போகும்போது ஒரு முப்பது நாற்பது வயதுகளில் இருக்கின்ற இளைய பருவத்தினர் திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருக்கும் ஒரு வருஷம் மன அழுத்தம் உள்ள சம்பவங்கள் நடக்கும் ஆகவே அக்காவுக்கு இப்போதைக்கு திருமண அமைப்புகள் வேண்டாம் இன்னும் ஒண்ணு சொல்றேன் வேண்டாம் அங்கே கிடையாது ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காது ராகுதச சந்திர புக்தியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுதான் அக்காவுக்கு தாம்பத்திய சுகம் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆக இந்த ஒரு வருஷம் வந்து சும்மா அதுக்காக அப்பா அம்மாவுக்கு பொழுது மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருங்க

வாழ்க்கைனா என்ன அப்படிங்கறத கற்றுக் கொடுக்கக்கூடிய சில சமாச்சாரங்கள் நடக்கும் மனம் கொஞ்சம் கஷ்டப்படுற சம்பவங்கள் நடக்கும் எதிர்பாலினத்தை வரி புரிஞ்சு கொள்றது எதை ஆசைப்படுறோமோ அங்க வந்து அடிப்பார் சனி சரி அக்காவுக்கு ஒரு ஒரு வருஷம் கொஞ்சம் சோம்பலான மந்தலா மந்தமான காலகட்டம் ஒரு வருடத்திற்கு அக்கா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை மட்டும் செய்ய சொல்லுங்க அடுத்த அதை செய்ய சொல்லுங்க படிக்கிறத வேற வேலை வயசுன்னா இருபத்தி ரெண்டு வயசு தானே ஆகுது ஒண்ணும் பெரிய இது வயசு எல்லாம் ஆயில முப்பத்தி ரெண்டு வயசாகி இருக்கிறவன் அக்கா அக்காவை பத்தி கவலைப்படுறவனெல்லாம் என்ன சொல்றது உங்களுக்கு உங்களுக்கு எதனா சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஆசையா இருக்கா அருமையான ஜாதகம் நல்ல அருமையான ஜாதகம் லக்னாதிபதியும் சந்திரனும் திக் நான்காம் இடத்துல திக்பலமாகி சந்திரன் அதிநட்பு வீட்டுல அருமையாக அமர்ந்த நல்ல உயர்நிலை ஜாதகம் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து அங்கே பாபத்துவமாக இருந்தாலும் அங்கே குருவின் வீட்டுல அம்சத்துல ஸ்தான பலத்தோட வலிமையான ஒரு அமைப்புல இருக்கிறார் ஆகவே திருமணத்திற்கு பிறகு அக்கா நல்லா இருப்பா எந்த விதத்திலையும் குறைகள் இல்லாத ஒரு ஜாதகம் அதனாலதான் இப்ப என்ன கேக்குறீங்களா அவசரப்பட்டு ஏதாவது கிணத்துல பிடிச்சி தள்ளி விடுவீங்க

இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு ப்ரடிக்ஷன் சொன்னோம் இல்லையா திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்லிட்டோம் இல்லையா திருவோண நட்சத்திரக்காரங்க யாருமே வந்து கேட்டாலே வந்து இது தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்கிறேன் அதாவது கடந்த ஒரு வருட காலத்தில் வந்து உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பட்ட அவசை வந்து அந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களை பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து சில நேரங்களில் வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு ஆய்வு மனப்பான்மையோடையே சொல்கிறேன் இதை வந்து ஒரு முறை ஒரு வார வாரப்பத்திரிக்கையில் ஒரு பிரபலமான வாரப்பத்திரிக்கையில் வந்து ஒரு முறை கேட்டாங்க இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் ஒரு நூறு பேரை கூட்டுவாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்களாக கூட்டுவாங்க கூட்டு வந்து உட்காராச்சும் ஒரு நூறு பேரை வந்து ஒரு பேட்டி எடுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன இந்த கடந்த ஒரு வருட காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட மெய் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி அது மாதிரி இப்போ இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு வருஷம் மாத சாதகமற்ற பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் அடுத்த ஒரு காலரை பார்த்துருவோம் இறுதி இறுதிநேயர் ஆ

ரொம்ப நிதானமான குழந்தை வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்ல விதமாக நேர்மையான அமைப்புல சகல விதத்திலையும் அருமையாக அனுபவிக்கக்கூடிய கும்பலக்னம் லக்னாதிபதி சனி வந்து நீச்சமாகி அதே நேரத்துல குரு சுக்கர தொடர்புகளால இருக்கின்ற கூடிய ஒரு அருமையான யோக குழந்தை நாலு வயசுல இருந்தே நல்லா தான் இருக்கிறா இப்ப வந்து மிதன ராசி அதனால இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு படிப்பு கிடிப்புட்டு தான் போகும் கொஞ்சம் இப்பவே சோம்பலா தான் இருப்பா அதனால பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கிறா சொல்லுங்க என்ன கேக்குறேன் எங்க பையன் இருபத்தி அஞ்சு பதினொன்னு அடுத்து 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 போறோம் 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 ஒருத்தருக்கு அடுத்த ஒரு அடுத்த வாய்ப்பு நேரம் முடிஞ்சு வச்சு அடுத்த வாய்ப்புல பாருங்க இன்னைக்கு என்னமோ பௌர்ணமித்திலேயே குழந்தை பிறந்த குழந்தைகளை பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஆகவே இந்த அமைப்பின்படி இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய நல்ல யோக அமைப்புகள் இருக்குமா எதிர்காலம் மிகவும் நன்றாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கு பிறகு நல்ல யோகம் இருபத்தி மூணு வயசுல இருந்தே ரொம்ப நல்ல யோகமான அமைப்புமா வாழ்த்துக்கள்மா குழந்தை நல்லா இருப்பாமா அடுத்ததற்கு நன்றி ரொம்ப நன்றி குருஜி நிகழ்ச்சி நிகழ்ச்சியை எனக்கு அதை பாக்கும்பொழுது ரொம்ப வியப்பா இருந்தது ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி இன்றைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க ரொம்ப நன்றி குருஜி நல்லா இருப்பீங்க நீங்க மறந்து வரும் குருஜி நேரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்